மத்திய அரசின் நிறுவனம் எனும் பொய்யை சொல்லி போலியாக கூட்டுறவு சங்கம் நடத்தி 20 கோடி ரூபாய் அளவுக்கு மோசடியில் ஈடுபட்டுள்ளவர்களை கண்டறிந்து தங்கள் பணத்தை மீட்டுத் தருமாறு ராமநாதபுரம் எஸ்பி அலுவலகத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்துள்ளனர். மோசடி புகார் கூறப்பட்டுள்ள போலி கூட்டுறவு சங்கம் எது, அது ஏமாற்றியது எப்படி? செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் டவுனில் அமுத் சுரப்பி என்னும் கூட்டுறவு சங்கம் செயல்பட்டு வந்துள்ளது. அந்த நிறுவனத்தில் உள்ளூர் ஆட்களை பணியமர்த்தி அவர்கள் மூலமாக அமுத் சுரப்பி நிறுவனம் மத்திய அரசின் விவசாயம் மற்றும் கூட்டுறவுத்துறையின் அனுமதி பெற்ற நிறுவனம் என்றும், இந்த நிதி நிறுவனத்தில் செய்யப்படும் முதலீட்டிற்கு அதிகபட்சமாக 14% வட்டி தருவதாகவும் பரப்பியுள்ளனர். இதனை நம்பி பலரும் நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்ய விருப்பம் தெரிவித்த நிலையில், தினசரி 300 முதல் 1000 ரூபாய் வரையும், வாரம் ஒன்றிற்கு 2000 முதல் 4000 ரூபாய் வரையும் நிதி நிறுவன பயனாளர்களே நேரில் வந்து பெற்றுச் சென்றனர். கடந்த 2 ஆண்டுகளாக வட்டி மட்டுமே அளித்து வந்த நிறுவனத்தினர் முதிர்வு தொகையை தராததால் வாடிக்கையாளர்களுக்கு சந்தேகம் ஏற்பட்ட நிலையில், கடந்த சில தினங்களுக்கு முன்பு அமுத் சுரப்பி நிறுவனத்திற்கு பெரிய பூட்டை தொங்கவிட்டுள்ளனர். இதனால் பணம் கட்டியவர்கள் சென்றபோது அங்கு யாரும் இல்லை. அதுமட்டுமின்றி உள்ளூர் பணியாளர்களும் தாங்கள் சம்பளத்திற்கு தான் பணியாற்றுவதாகவும், அது ஏமாற்று நிறுவனம் என தெரியாது என்றும் கூறியுள்ளனர். இதனிடையே சேலத்தில் செயல்பட்டு வந்த அமுத் சுரப்பி நிறுவனம் 58 கோடி ரூபாயை மோசடி செய்த தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து முதுகுளத்தூர் மட்டுமின்றி கமுதி, கடலாடி, சாயல்குடி, பரமக்குடி ஆகிய பகுதிகளிலும் இந்த அமுத் சுரப்பி போலி கூட்டுறவு சங்க நிறுவனம் 20 கோடி ரூபாய் அளவிற்கு அமுத் சுரப்பி மோசடி செய்திருப்பதாக பாதிக்கப்பட்டவர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் மூலம் நடவடிக்கை எடுத்து பணத்தை மீட்டுத் தருவதாக எஸ்பி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கிளைகளை திறந்து செயல்பட்டு வந்த அமுத் சுரப்பி நிறுவனம் 1000 கோடி ரூபாய் வரை மோசடி செய்துள்ளதாக கூறப்படுகிறது. நியூஸ்டே செய்திகளுக்காக ராமநாதபுரம் செய்தியாளர் லிங்கேஸ்வரன் மற்றும் ஆசாத்.